ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்றைக்கி கடலை மாவு கடையில் வாங்காமல் வீட்லேயே அரைச்சிக்க போகிறேங்க. அதனால் 4 கிலோ கடலை பருப்பை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் அரைச்சி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் காய வச்சு எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா நைஸாக அரைக்கணும். கடலை பருப்பை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா சலித்து எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி 1 கப் மாவில் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் 1 கப் கடலை மாவு சலித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப் உருக்கிய எண்ணெய், 1/2 கப் எண்ணெய், அதாவது ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு கண்டிப்பாக ஆயில் நம்ம சேர்க்கணுங்க, இல்லைனா டெக்ஸ்சர் வராது. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கிறோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கடலை மாவு நல்லா வாசனை வரும் வரைக்கும் கலர் மாறாமல் நம்ம வறுக்கணும். மாவு கலர் மாறிச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த மாவை கட்டிகள் இல்லாமல் சலிச்சுக்கிறோம். இப்போ வறுத்த மாவை நம்ம சலித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் உருக்கிய நெய்யை சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துக்கிறோங்க. இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சதுலேருந்து 1/2 கப் நெய்யை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். அதை சலித்து வச்சுருக்கக்கூடிய மாவில் சேர்த்து மாவை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ட்ரேயில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறோங்க. கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 கம்பி பதம் வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்து கைவிடாமல் கிண்டணும். ஒரு கையில் மாவை ஊற்றணும், இன்னொரு கையில் கிண்டணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், பபிள்ஸ் வருது, நல்லா பொரிஞ்சு வருது மாவு. இந்த டைமில் நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா நெய், அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பதம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உருட்டு பதம் வரணும். கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு தட்டில் ஊற்றிக்கோங்க. அது சூடு ஆறினதுக்கப்புறம் கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரும். ஸோ இப்போ பதம் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து ஊற்றிக்கிறோம். ட்ரேயில் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே சமப்படுத்தி விடுங்க. இதுக்கு மேலே ஒரு சில்வர் ஃபாயில் கவரை போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு இதை சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடணும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் கவுத்து போட்டு மேலே தட்டினோம் அப்படின்னா நமக்கு மைசூர் பாக்கு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீசஸ் போட்டுக்கலாங்க. இப்போது சாஃப்டான கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.